எம்பி கணபதி அஸ்ட்ராலஜர் அன்பு வணக்கம். திருமணம் கைகூடவில்லை ஏன்? இதற்கு விஷக்கன்னிகா தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. பல தோஷங்கள், செவ்வாய் தோஷம், நாக தோஷம், சனி தோஷம், காலச்சர்ப்பு தோஷம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. விஷக்கன்னிகா தோஷம் என்ற ஒன்றும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு திருமண வாய்ப்பானது நடைபெறுவது மிக கடினமாக ஆகிவிடுகிறது. அப்படியே ஆகினாலும் அந்த திருமண பந்தமானது நிரந்தரமாக இருப்பதில்லை. இந்த விவாகரத்த அளவுக்கு அது தொந்தரவை கொடுத்துவிடக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த பெரும்பாலும் இந்த விவாகரத்தில் ஆகிறது. இந்த பிரிவினைக்கெல்லாம் காரணம் இந்த விஷக்கன்னிகா தோஷங்க. அதை பற்றி தான் இந்த பதிவை இப்பொழுது தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு லக்னம் பாருங்க. இப்போ மிதுன லக்னம் கொடுத்துருக்கேன். இப்போ மிதுன லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாம் பாகமாக இருந்துச்சுங்க. லக்னாதிபதி புதன். புதன் சூரியனோடு ஒருவேளை அஸ்தங்கம் அடைகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த மாதிரி அமைப்பு வரும் பொழுது என்ன பண்ணிருது? இது ஒரு வகையான தோஷம். இது போன்ற பல விதிமுறைகள் ஜாதகத்திலே அதிகமாக அதிகமாக அதையும் விஷக்கன்னிகா தோஷம் என்று சொல்லிவிடுவோம். அடுத்தபடியா பாருங்க. இப்ப குடும்பாதிபதி யார்? இந்த சந்திரன் அல்லவா. இப்போ இந்த சந்திரன் ஆகப்பட்டவரோடு ஒருவேளை ராகு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இங்கே கேது ஒத்தி விடும். மேலும் லக்னாதிபதி புதனோடு கேது வந்துடுவார், சந்திரன் ராகு வந்துடுவார். இது மேலும் அந்த தோஷ வகையினை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது. சுக அதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவக அதிபதியாக புதன். அவர் என்ன ஆகிறாரு? அஸ்தங்கம் அடைந்து விட்டால் இது போன்ற ஒரு சூழ்நிலை. லக்னாதிபதி அஸ்தங்கம், நான்காம் அதிபதியும் அஸ்தங்கம். இது மாதிரி ஆகிறது சிறப்பு இல்லை. மேலும் குடும்பாதிபதி என்று சொல்ற சந்திரன் ராகுவோடு இணைவதும் சிறப்பு இல்லை. இந்த நாகதோஷன்ற ஒரு அமைப்பு இங்க வந்து விடுகிறது. இது ஒன்று. அடுத்தபடியா பாருங்க, ஏழாம் அதிபதி. இது பாதகஸ்தானமாகவும் ஆகிட்டு விடுகிறது. மேலும் அந்த வீட்டு அதிபதி குரு பகவான். அவரும் இந்த ஜாதகத்திலே ஒருவேளை இங்கே இருக்கிறார் என்று வைத்துக்கொள், லக்னத்திலே இருக்கிறார் என்று வைத்துக்கொள். இப்போ ராகு குருவை நோக்கி செல்கிறது. புத்திர பாக்கிய அனுகூலம் மற்றும் ஏழாம் பாவக அனுகூலத்தையும் இந்த ராகு என்னது தொந்தரவை கொடுத்து விடுகிறது. இது போன்ற கடினமான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இதையே நாம் என்ன சொல்றோம்? விஷக்கன்னிகா தோஷம் என்று நாம் சொல்லுகிறோம். இது போன்று ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி பலம் இழந்து, நான்காம் அதிபதி பலம் இழந்து, ஏழாம் அதிபதியும் பலம் இழந்து, அடுத்தபடியா 12ஆம் பாவக அதிபதி கட்டில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவக அதிபதி பாருங்க. இந்த 12ஆம் பாவக யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரனும் ஒருவேளை இங்கதான் இருப்பாரு இல்லையா? சூரியன் புதனோட சுக்கரனும் இங்கேயே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது என்ன பண்ணோம்? அது அஸ்தங்கம். மேலும் கேதுவோடு இணைவு, மேலும் கட்டின் சுகமும் இங்கே தடைபடுகிறது. இதுதான் விஷக்கன்னிகா தோஷம் அமைப்புங்க. இந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் அதற்கு விடை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். திருமண பொருத்தம் மற்றும் பல விஷயங்கள் சார்ந்து உங்கள் கேள்விக்கு உங்கள் ஜாதகத்தை அல்லது உங்களுக்கு தெரிந்த நபருடைய ஜாதகத்தை, உங்கள் குடும்ப உறுப்பினர் ஜாதகத்தை என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.